மகியங்கன பம்பகொல்ல பிரதேசத்திலே நேற்று நடந்த அசம்பாவிதம் காரணமாக எங்களுடைய அந்த கிராமத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் பலரை பள்ளி நிர்வாகமே போலீசாரிடத்திலே ஒப்படைத்து அவர்கள் இன்று சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் பிறகும் இன்று அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சில இனவாத சிந்தனை கொண்டவர்கள் அந்த சிறு கிராமமாக மகியங்கனையில இருக்கின்ற இந்த கிராமத்திலே குழப்பத்தை விளைவிப்பதற்கான சில சதிகளை செய்த பொழுது இது சம்பந்தமாக போலீசாருக்கு தெரியப்படுத்திய உடன் போலீசார் இன்று மகியங்கன பதுல்ல இன்னும் வீரக்கட்டிய போன்ற பிரதேசங்களிலிருந்து போலீசார் அந்த பிரதேசங்களுக்கு அனுப்பப்பட்டு பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நான் எனக்கு அந்த பிரதேசங்களில் இருந்து சகோதரர் முசம்மில் உட்பட சிலர் சொன்ன பொழுது உடனடியாக நான் போலீஸ் பிரதி போலீஸ் மா சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் அவர்களோடு நான் பேசினேன். அவர் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு உரிய போலீஸ் அதிகாரிகளை அந்த பிரதேசங்களுக்கு 3 குழுக்களாக அனுப்பப்பட்டு பாதுகாப்பு கடமையிலே ஈடுபடுத்தப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தினார். இன்னும் இது சம்பந்தமாக விழிப்பாக அவர் தொடர்ந்து இருந்து வருகிறார். நானும் அவருக்கு சொன்னேன், இந்த வெள்ளத்திலே மக்கள் அலை அடிபட்டு துன்பங்களில் இருக்கின்ற இந்த வேளையிலே இவ்வாறான ஒரு இனவாத விஷம் கட்டப்பட்டு இது ஒரு பெரிய துன்பத்தை இந்த நாட்டிலே ஏற்படுத்திவிடும் என்பதனால் இதிலே போலீசார் மிக கவனமாக செயல்பட வேண்டும், இந்த விஷயத்திலே நீங்கள் தான் முழு பொறுப்பையும் எடுக்க வேண்டும் என்று சீனியர் டிஐஜி லலித் அவருக்கு நான் சொன்னேன். எனவே அவர் அதை ஏற்றுக்கொண்டு இது சம்பந்தமாக முழு பொறுப்பையும் தான் ஏற்பதாகவும் முழு பாதுகாப்பையும் வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார். என்றாலும் எங்களுடைய சகோதரத்திலே நான் அனலாக அந்த பிரதேச சகோதரத்திலே நான் அன்பாக வசித்துள்ளது நாங்கள் மிக பொறுமையாக எங்களுடைய மார்க்கம் காட்டிய இந்த அமைதியை இஸ்லாமியர்கள் காட்டிய நடு நிலைமையை தன்னை பேணி நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் எங்களுடைய களிமா சொன்ன சகோதரர்கள் நிறைய பேர் இன்று இருந்த இடமில்லாமல் அலைந்து திரிந்து உடுத்த உடையோடு பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே வெள்ளம் வெட்டி அதே போல கொலன்னாவா அங்கு இங்கெல்லாம் அலைகிறார்கள். நான் இப்பொழுது கூட மல்வானையிலே இருந்துதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மல்வானை இருக்கிற பொழுதுதான் எனக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டது. இப்ப கந்தரபவ என்ற ஒரு ஒரு 700 மீட்டர் இன்னும் நீரிலே மூழ்கி இருக்கிறது. நான் போட்டிலே தான் சென்று அந்த கிராமத்தில் அங்கே 129 குடும்பங்கள் அதிலே 49 ரூபாய் முற்றாக தண்ணீரிலே இன்னும் கிடக்கின்றது. கிராமத்தவர் கூட அந்த கிராமத்துக்கு போயில இவ்வாறான கஷ்டங்களுக்கு மத்தியிலே எங்களுடைய சமூகம் இருக்கின்ற இந்த வேளையிலே முஸ்லிம் சகோதரர்கள் அந்த கிராமத்தை சார்ந்தவர்களோ அருகில் இருக்கின்றவர்களோ மிக பொறுமையாகவும் அமைதியாகவும் புத்தி சாதுரியமாகவும் நடந்து கொள்ளுமாறு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன்.